ஆதியாகமம் முப்பத்தி மூன்றாம் அதிகாரம் பதினான்காம் வசனம் எனக்கு முன் நடக்கிற மந்தைகளின் கால்நடைகளுக்கும் பிள்ளைகளின் கால்நடைக்கும் தக்கதாய் மெதுவாய் அவைகளை நடத்தி கொண்டு வருகிறேன் இந்த வசனத்தை சொன்னவர் யாக்கோபு தன் மீது கோபமாயிருக்கும் தன் சகோதரன் ஏசாவுக்கு பயந்து செல்லும் வழியில்தான் இது நடக்கிறது அந்த நேரத்திலும் யாக்கோபு தன் மந்தைகளை குறித்தும் தன் பிள்ளைகளை குறித்தும் இருக்கிறார் ஒரு தினமேனும் அவர்களின் சக்திக்கு மிஞ்சி விரட்டப்பட அவனுக்கு சம்மதம் இல்லை ஏசாவை போன்ற பலசாலி எதிர்பார்க்கக்கூடிய அத்துணை வேகத்தில் இல்லை அவர்களின் பலத்துக்கு ஏற்றபடியே அவன் அவர்களை நடத்த விரும்புகிறான் ஒரு நாளில் எவ்வளவு தூரம்தான் செல்லக்கூடும் என்பதை திட்டமாய் அறிந்திருக்கிறான் அதை முக்கியமாக மனதில் கொண்டே தன் பிரயாண ஒழுங்குகளை செய்தான் அநேக ஆண்டுகளுக்கு முன் அவன் அந்த பாலைவன வழியில் சென்றிருக்கிறான் ஆகையால் வழியின் தூரம் வெயிலின் கொடுமை வருத்தம் யாவற்றையும் அவன் அறிவான் ஆகையால் தான் அவன் சொன்னான் நான் அவர்களை மெதுவாய் நடத்தி கொண்டு வருகிறேன் என்று இதற்கு முன்னே நீங்கள் இந்த வழியாய் ஒருபோதும் நடந்து போனதில்லை என்று யோசுவா மூன்றாம் அதிகாரம் நான்காம் வசனத்தில் நாம் வாசிக்கிறோம் ஆனால் இயேசு ரட்சகர் சென்றிருக்கிறார் இது நம் வாழ்க்கை பயணத்தை குறிக்கிறது நாம் முற்றும் நடவாததும் அறியாததுமான பாதைதான் இந்த வாழ்க்கை ஆனால் நம் தேவனுக்கு அனுபவத்தால் அவை யாவும் தெரியும் அங்கே நமக்கு மூச்சு திணறக்கூடிய செங்குத்தான இடமும் உண்டு நம் பாதங்களை நோக செய்யக்கூடிய கூறிய கற்களும் உண்டு புரண்டோடும் ஆறுகளை நாம் கடக்க நேரிடும் இவை யாவற்றையும் இயேசு கிறிஸ்து கடந்திருக்கிறார் அவர் தாம் சகித்த பாடுகளின் மூலமாய் சிறந்த தலைவரானார் நம்முடைய உருவம் இன்னதென்று அவர் அறிவார் நாம் மண் என்று நினைவு கூறுகிறார் உன் பாதங்கள் தாங்கக்கூடிய அளவிற்கு மேல் உன்னை ஒரு அடியும் எடுத்து வைக்க செய்ய மாட்டார் அடுத்த அடி எடுத்து வைக்க இயலாது என்று நீ கவலை கொள்ளாதே கர்த்தர் உன்னை பலப்படுத்துவார் அடுத்த அடி எடுத்து வைக்க தேவையில்லாதபடி அவரே உன்னை சுமப்பார் உன்னை சீருஷ்டித்தவர் உன்னை மறப்பாரோ உன்னை உண்டாக்கினவர் உன்னை விடுவாரோ உன்னை சீருஷ்டித்த